தளபதி அப்படிங்கும்போது எல்லாத்துமே தெரியும் ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. பேக் டு பேக் பல படங்கள் சமிட்டாயிட் இருக்காரு. பிரச்சனைகள்லாம் கூட ப்ரமோஷன்ஸா மாற ஒரே ஹீரோ அப்படின்னே சொல்லாங்க. அந்த வகையில தளபதி 65 ஒரு பிரம்மாண்டமா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒபிஷியலா வந்திருக்கு. சோ எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, தளபதி 65 படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முகுதா சேர்க்க போறாங்க. ஏஆர் முகுதா சேர்க்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே துப்பாக்கி 2 இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் தான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிக்கிறாங்க. அதுக்கான பணிகள் எல்லாம் போயிருக்கு. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்களாம். சன் பிக்சர்ஸ் ஏற்புல தளபதி 65 மாசா வரப்போகுது. இதை கேட்ட தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ஏற்புல தளபதி நடிப்புல எஸ் தமன் அவங்க மியூசிக்ல நம்ம ஏஆர் முகுதாஸ் இந்த படத்தை ஏற்க போறாங்க. இதை தவிர அடுத்த காஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி 65 எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 130 crores தான். அதுல தளபதி சம்பளம் மட்டுமே 70 crores. ஏஆர் முகுதாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 10 crores சம்பளம் வாங்குறாங்களாம். ஆக மொத்தத்துல 80 crores வந்து சம்பளத்துக்கே போகுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கொரோனா கிரைசஸ் எல்லாம் முடிஞ்சோடனே கூடி சீக்கிரமா ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்களா. சோ ஆபீஷியல் அப்டேட்ஸ்க்கும் காத்திருக்கலாம். இதோட புறம் இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் எல்லாத்துமே தெரியும் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. மரண வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல தளபதி விஜய் கூட இணைஞ்சு மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, மாலவிகா மோகன், ஆண்ட்ரியா, சாந்தனு, அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நீங்க மாஸ்டர் படத்துக்காக எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஈஷா எல்லாத்துமே தெரியும் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேமான ஆர்டிஸ்ட். பேக் டு பேக் பல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க. அந்த வகையில அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஹேக் பண்ணிருக்காங்களா, அதனால அந்த அக்கௌண்ட் வந்து முடக்கி இருக்காங்களா. இந்த குவாரண்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஷா மட்டும் இல்லங்க, பல செலிபிரிட்டிஸ் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன், சோபனா, ஊர்வசி ரத்வாரான்னு சொல்லிட்டு பல பேர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணப்பட்டுச்சு. அந்த வகையில இப்ப ஈஷா ரெபோட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுக்கிறான பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கான். கூடி சீக்கிரமா ட்விட்டர் அக்கௌண்ட் சரியாயிடும் சொல்லிருக்காங்க. பொறுத்து வந்து பாக்கலாம். உங்களுக்கு ஈஷாவை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அமலா பால் பத்தி. அமலா பால் எல்லாத்துமே தெரியும் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல மைனா ஆரம்பிச்சு இப்ப ரீசெண்டா ஆடை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் டிஃபரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மூவி சூஸ் பண்றதுல பயங்கர சூஸி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லங்க, பயங்கர ஆக்டிவா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அந்த வகையில அமலா பால் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா பயங்கரமா போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண போட்டோஷூட்ல ஸ்மோக் பண்ற மாதிரியும் அந்த ஸ்மோக் ரவுண்ட் ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த போட்டோஷூட் கீழே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கருத்து எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமாங்க, எல்லா நல்லவங்களுக்கும் பின்னாடி ஒளிவட்டம் இருக்கிறது இல்ல, எல்லா கெட்டவங்க கையிலும் ரத்தம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கருத்து எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த போட்டோவும் அந்த கருத்தும் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், அமலா பால் வந்து பேக் டு பேக் பல படங்கள் பண்ண போறாங்க. உங்களுக்கு அமலா பால் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல இருந்தபடி சினிமா நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. Until then, பஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.